ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி தற்போது மீண்டும் இந்திய அணியில் வந்து விளையாடணும். அவர் வந்து 2020 போட்டிக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக கலந்து கொள்ளணும் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு இதுதான் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி அவர்கள் தற்போது அதிரடியாக மற்றும் திட்டவட்டமான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது தற்போது தோனி ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். உலகக்கோப்பை அரையிறுதி போட்டிக்கு பிறகு மகேந்திர சிங் தோனி இதுவரைக்கும் ஒரு சர்வதேச போட்டிகளில் கூட இந்திய அணிக்காக விளையாடவில்லை. அதன் பிறகு நடந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர், தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடர், பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடர் அப்படின்னு மூன்று நாடுகளுக்கு எதிரான தொடரிலும் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி தான் ஓய்வில் இருக்க விரும்புவதாக இந்திய தேர்வுக்குழுவிடம் தெரிவிச்சிட்டாங்க. அதன் காரணத்தினால அவருக்கு பதிலாக இளம் விக்கெட் கீப்பர்களுக்கு அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. ஆனால் தற்போது அந்த இடத்தை யாருமே சரியாக நிரப்பலை அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது மகேந்திர சிங் தோனி மீண்டும் இந்திய அணியிலிருந்து விளையாடணும். அவர் வந்து 2020 இருபது போட்டி உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக கலந்து கொள்ளணும் அப்படின்னு தற்போது நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இது பற்றி ரவிசாஸ்திரி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது மகேந்திர சிங் தோனி மீண்டும் அணியில் எடுக்கப்படுவாங்களா, அப்படி இல்லை என்றால் அவங்களுக்கு கடைசியாக ஃபேர்வெல் மேட்ச் மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டு அவங்களுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பப்படுவாங்களா அப்படின்னு கேள்வியை கேட்டாங்க. இதற்கு ரவிசாஸ்திரி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2020 நடக்க இருக்கும் இருபது போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு முன்பு ஒரு பெரிய தொடர் நடத்தப்பட இருக்கு, அதாவது ஐபிஎல் தொடர். இந்த ஐபிஎல் தொடரில் மகேந்திர சிங் தோனியோட பேட்டிங் மற்றும் இந்திய அணியில் இடம்பெறக்கூடிய மற்ற இளம் வீரர்களின் விக்கெட் கீப்பிங் மற்றும் பேட்டிங் வந்து பரிசோதிக்கப்படும். அதில் வந்து மகேந்திர சிங் தோனியை விட இளம் வீரர்கள் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தோனிக்கு அணியில் வாய்ப்பு கிடைப்பது கடினம். ஆனால் மகேந்திர சிங் தோனி மீண்டும் பழைய ஃபார்ம்ல திரும்பி தன்னுடைய திறமையை நிரூபிச்சாங்க அப்படின்னா 2020 போட்டிக்கான உலகக்கோப்பையில் கண்டிப்பா தோனி வந்து இந்திய அணிக்காக விளையாடுவாங்க அப்படின்னு ரவிசாஸ்திரி அவர்கள் தற்போது திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணத்தினால இனிமேல் ஐபிஎல் தொடர் வரைக்கும் மகேந்திர சிங் தோனி இந்திய அணியில இடம்பெற மாட்டாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அதே போல தோனி ஐபிஎல் தொடர்ல எப்படி சிஎஸ்கே அணிக்காக விளையாட போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் இந்திய ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.